இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வழிபாட்டில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். மாதத்தின் முதல் பரிசுத்த நாளில் இந்த ஊடக வாயிலாக உங்களோடு இந்த வழிபாட்டில் இணைந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை, பசும்புன் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனால் எத்தீங்குக்கும் அஞ்ச மாட்டேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, ஒரு புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஏறெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, கடந்து போன 4 மாதங்களும் எங்கள் வாழ்வில் எங்களோடு கூட இருந்தீர். பல்வேறு விதமான அனுபவங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், வாழ்வின் தடைகள், பிரச்சனைகள் இருளாக எங்களை சூழ்ந்து கொண்டாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வழிகள் எப்படிப்பட்டதாக இருப்பினும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். உமது சமூகம் எங்களை தேற்றும், உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த வழிபாட்டை உம்முடைய தூய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வழிபாட்டு கூடாக எங்களோடு இடைப்படும் இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே, இந்த ஊடக வாயிலாக இணைந்து கொள்ளுகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச வேண்டுமென்றும் எங்கள் மனங்களிலே அமைதியையும் ஆறுதலையும் தந்திருள வேண்டுமென்றும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடும் பணிவோடும் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 191 பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் இலக்கம் 191. Thank you.
அருமையான நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு நேரத்தையும் ஆண்டவர் இந்த வழிபாட்டு கூடாக எங்களுக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதய கண்களை மூடி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து சில பாடல்களை பாடி அவரை துதிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நேரத்திலும் கூட ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுபடியாக நான் வேண்டுகிறோம். நாளுக்கு நாள் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடப்பித்தவர் மாத்திரமல்லவாண்ட, பகலில் எங்களுக்கு நீங்கள் மேகஸ்தம்பவுமாய் ஆண்டவரே, இரவில் ஆண்டவரே அக்னி ஸ்தம்பவுமாய் இருந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் தயவும் ஆண்டவரே நாளுக்கு நாள் எங்களை ஆண்டவரே ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நோய்கள் வந்த பொழுது, வேதனைகள் வந்த பொழுது ஆண்டவரே, கஷ்டங்கள் வந்த பொழுது, கவலைகள் எங்களை நோக்கி வந்த பொழுது, இதோ சோதனைகள் எங்களை நோக்கி வந்த பொழுது எல்லாவற்றையும் வெற்றியாய் மேற்கொள்ள ஆண்டவரே வெற்றி சிறந்த ஆண்டவராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திற்கு நீங்கள் மனு உரு கொண்டதை நாங்கள் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த அளவற்ற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திற்கு நீங்க வந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீங்கள் கழுவுவதற்காக இந்த உலகத்திற்கு மனு உரு கொண்டு வந்து ஆண்டவரே, உடைய திரு ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீங்கள் கழுவினீர்கள் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பாற சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சுமந்து முள்முடியை ஆண்டவரே
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அவற்றில் வெற்றியை கண்டு இன்று எங்கள் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை உயிர் போடு இருக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் சொன்னீர்கள், இதோ உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுடன் தந்து போகிறேன் என்று சொல்லி போடுகிறேன். ஆண்டவரே சமாதானம் நிரந்தர நித்திய சமாதானமா எங்களுக்குள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாத்திரமே இருக்கிறது. அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆனந்த கண்ணீராய் மாற்றின தகப்பனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன். தகப்பனே ஸ்தோத்திரம். தகப்பனே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 10 வசனங்கள் 1-11 வரை. யோவான் 10 வசனங்கள் 1-11 வரை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார், ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே கூட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே, அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை.
அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுக்கார் என்பதே. நாங்கள் யாவரும் மன்றாட்டு ஜபத்திலே இணைந்து கொள்ளுவோம். அன்பான இயேசப்பா, மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. அன்பின் கர்த்தாவே, இந்த மன்றாட்டு ஜபத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே, உங்களிடத்திலே எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தந்த வேலைக்காக நன்றி சுவாமி. விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக உங்களிடத்திலே உங்களுடைய பாகத்தண்டிலே மன்றாடுகின்றோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்த நல்ல கர்த்தாவே, இந்த காலங்களில் வீடுகளுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற வேளையிலே கர்த்தாவே, நீங்கள் தாமே எல்லா பிள்ளைகளையும் காத்து கொள்ளும்படியாக, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அந்த பிஞ்சு உள்ளங்களிலே இருக்கின்றதான ஆண்டவரே அனைத்து தேவைகளையும் ஆண்டவரே நீங்கள் காணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தும்படியாக கொடுத்து ஜெபிக்கின்றோம். அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர்கள் நேர்த்தியாக செய்து வருகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. இன்னும் என்னென்ன காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டுமாக கூட உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, பெண்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். வீடுகளிலே ஆண்டவரே பெண் தலைமைத்துவத்தோடு இயங்குகின்றதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அன்பின் கர்த்தாவே, அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டுமாக கூட உங்களுடைய பாதத்திலே ஒப்புவித்து மன்றாடுகின்றோம். அன்பின் கர்த்தாவே, இந்த கொரோனா நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கின்றதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் கர்த்தாவே, அவர்கள் அதி சீக்கிரத்திலே ஆண்டவரே சுவாமி சுகம் பெற்று அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லத்தக்கதாக நீங்கள் கிருபை கூறுங்கள் சுவாமி. பரம வைத்தியரான நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பரிபூரண சுகத்தை கொடுக்க வேண்டுமாக கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்கின்றதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வைத்தியர்கள், தாதிமார், இராணுவத்தினர் என்னும் மற்றும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே உதவி செய்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களை ஆண்டவரே உங்களுடைய அரணான கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே சுவாமி, இன்னும் ஆண்டவரே பசியினால், பட்டினியினால், கஷ்டத்திலே, கவலையிலே, துக்கத்திலே, துயரத்திலே இருக்கின்றதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி. அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொரு ஏழை மக்களையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகின்றதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் கர்த்தாவே, அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் போஷிக்க வேண்டுமாக கூட ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே தங்களுக்குரியதான நாளாந்த காரியங்களை செய்ய முடியாமல் ஆண்டவரே வாங்க முடியாமல் இருக்கின்றதான ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் காணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கர்த்தாவே, அந்த மக்களின் தேவைகளை சந்தியுங்கள் சுவாமி. இன்னும் வீட்டு தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, நீங்கள் தாமே ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அந்த குடும்பங்களை நடத்தக்கத்தக்கதான பாரிய பொறுப்பை நீங்கள் அவர்களுடைய கரங்களிலே நீங்கள் கொடுத்திருக்கின்ற போது நீங்கள் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாக கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கின்றதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிச்சமான காலங்கள், நேரங்கள், வேளைகள் யாவற்றையும் கூட உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் சபிப்போமாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இன்னும் ஒரு ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே மகிழ்வை ஏற்படுத்துவதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்குடாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாளாந்த வாழ்க்கை நான்கு சுவர்களுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குடாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்னாலே இரண்டு விதமான சவால்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஒன்று, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது, நாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பு, வழி என்ன என்கின்ற ஒரு சவால் அங்கே இருக்கிறது.
இந்த நாட்களிலே இருக்கின்ற நிலவுகின்ற இந்த தொற்று நோய்க்கு என்ன வழி என்பது பலருடைய மனதில் எழுகின்ற கேள்விகாய் அங்கலிப்பாய் இருக்கிறது. இந்த தொற்று நோய்க்கு யார் மருந்தை கண்டுபிடிக்க முடியும், எப்படி நாங்கள் மீண்டும் இந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும், இதற்கான வழி என்ன என்கின்ற அங்கலாய்ப்பு எங்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த தொற்று நோயினால் ஏற்பட்டிருக்கின்ற ஊரடங்கு உத்தரவு, முடக்க நிலை நாளாந்தம் கூலி செய்கின்றவர்களுடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி எந்த வழியிலே நாங்கள் நாளாந்த தேவைகளை சந்தித்துக் கொள்வது, இது முதலாவது இருக்கின்ற சவால். இன்னும் ஒரு சவாலை நாம் பார்க்கின்ற பொழுது உலகராகிய ரீதியிலே ஒரு பெரிய ஒரு சவால் முன்வைக்கப்படுகின்றது. அண்மையிலே ஒரு சர்வதேச ஊடகத்திலே நடந்த ஒரு நேர்காணலை நான் பார்க்கக்கூடியதாயிருந்தது. அந்த நேர்காணலிலே எங்களுடைய முன்னாள் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். தேர் இஸ் நோ எனி குளோபல் லீடர்ஷிப் ஃபார் திஸ் குளோபல் பேண்டமிக் என்று சொல்லுகின்றார். இதுதான் இன்றைய நாளில் இருக்கின்ற இந்த உலக நாடுகள் இந்த உலக ரீதியாக இருக்கிற ஒரு சவால் என்று சொல்லுகின்றார். உலகளாவிய ரீதியான இந்த தொற்று நோய்க்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதுதான் இன்றைய நாட்டிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டு சவால்களும் நாம் வாழுகின்ற சூழ்நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவ்விதமாக எங்களுக்கு முன்னாலே இரண்டு விதமான சவால்கள் இருக்கிற பொழுது இந்த இரண்டு சவால்களை திருமறை வாயிலாக நாம் எவ்விதமாய் இதை பார்க்கின்றோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாச சமூகமாய் இதற்கு நாங்கள் எவ்விதமாய் விடை தேட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிக்கு வருகின்ற பொழுது யோவான் நற்செய்தி நூல் 10:11-11 வரைக்குமான திருமறை பகுதியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய மனதிலே இருக்கின்ற அங்கலாய்ப்புக்கு இன்றைய நாளிலே நமக்கு முன்னாலே இருக்கிற இரண்டு சவால்களுக்கு ஒரு விடையினை அங்கே முன்வைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். எவ்விதமாய் இந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளிவர முடியும், இதற்கு என்ன வழி என்கின்ற கேள்வியும் சவாலும் நமக்கு முன்னாலே வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு 10:7 சொல்லுகின்றார், நானே வாயிலாய் இருக்கிறேன், நீங்கள் தேடுகின்ற வழிக்கான வாயில் நானாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய வாயிலூடாக நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது என்ன வழி என்கின்ற கேள்விக்கு ஒரு பதில் அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 10:9 நாங்கள் அங்கே பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், முதலாவது இந்த வழியிலே ஆபத்து என்பது அங்கே இல்லை. நீங்கள் அஞ்சி கொண்டிருக்கின்ற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆபத்து என்பது என்னுடைய வழியினூடாக என்னுடைய வாயிலினூடாக பிரவேசிக்கின்ற பொழுது அங்கே இல்லை என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக சொல்லுகின்ற நேரம் 9:1 சொல்லுகின்றார், நல்ல மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நாங்கள் எவ்விதமாய் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி, இதற்கு என்ன வழி என்கின்ற நிலை வருகின்ற பொழுது சொல்லுகின்றார், என்னுடைய வாயிலின் ஊடாக நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது உங்களுக்கான மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாய் இயேசு சொல்லுகின்றார் 10:1, நான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்வு எவ்விதமாய் கடந்து போகும் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என்னுடைய வாயிலின் ஊடாக நானே வாயிலாய் இருக்கிறபடியினால் அதன் ஊடாய் நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த வாழ்வு இந்த உலகம் தருகின்ற விதமாய், இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விதமாக அல்லாமல் இயேசு அங்கே தெளிவாக சொல்லுகின்றார், அது நிறைவை தருகின்ற ஒன்றாயிருக்கிறது. நான் தருகின்ற வாழ்வு நிறைவின் வாழ்வாயிருக்கிறது.
அங்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லை என்று இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலிலே பார்க்கிற பொழுது இந்த குவாரண்டைன் சென்டர்கள் என்ற தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு சென்று அங்கே பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றவர்கள், எங்களுக்கு இந்த தொற்று இல்லை என்ற நிச்சயத்தோடு வருகிறவர்களுக்கு திரும்பவும் இந்த தொற்று நோய் வருகிறது என்பது செய்திகளூடாய் ஊடகங்களூடாய் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பூரணமான சுகமாய் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு தொற்று வருகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த உலக ரீதியாக, உலக பிரகாரமாக, பௌதிக ரீதியாக இந்த வாழ்வு என்பது ஒரு முழுமையற்ற ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நானே வாயிலாய் இருக்கிறபடியினால் இந்த வாயிலின் ஊடாக நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தென்படுகின்ற, உங்களுக்கு புலனாகின்ற, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த வழியின் ஊடாக நீங்கள் வருகின்ற பொழுது அது நிறைவின் வாழ்வை அது தரக்கூடியதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாழுகின்ற இவ்விதமான சூழ்நிலையிலே இதற்கு என்ன வழி என்கின்ற கேள்விக்கும் அங்கலாய்ப்புக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பதில், நானே வாயிலாயிருக்கிறேன், எனக்கூடாய் நீங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது ஒரு சரியான வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அது ஆபத்து தருகின்ற ஒன்றாயல்ல, அது ஒரு மேய்ச்சலை தருகின்ற ஒன்று, ஒரு நிறைவான வாழ்வை தருகின்ற ஒன்று என்று இயேசு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் இந்த ஆண்டவர் இயேசு என்கின்ற இந்த வாயிலின் ஊடாக நாம் பிரவேசிக்க பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றோமா? எவ்வளவுக்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த தலைமைத்துவம் என்கின்ற ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலக நாடுகள் சர்வதேச ரீதியாக இந்த தொற்று நோய்க்கு, இந்த சவாலுக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை. ஒரு தலைமைத்துவம் ஒன்று இருக்குமாயிருந்தால் இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை காண முடியும் என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிற பொழுது, இரண்டாம் உலக மகாயுத்தம் நடைபெற்ற பொழுது இந்த உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உலக தலைமைத்துவம் ஒன்று உருவானது. இந்த உலகத்திலே காலநிலை மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு உலக தலைமைத்துவம் முன்வந்தது. ஆனால் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக உலகளாவிய இந்த தொற்றுக்கு ஒரு உலகளாவிய தலைமைத்துவம் இல்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பு வருகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், நானே ஒரு சிறந்த வழிகாட்டியாக, நானே ஒரு சிறந்த தலைவனாக, என்னிடத்திலே அந்த தலைமைத்துவ பண்பு இருக்கிறது, நானே அந்த நல்ல தலைமைத்துவத்தை முன்வைக்கின்ற ஒருவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் உலக நாடுகளாக, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு இல்லை, எவ்விதமாக இந்த பிரச்சனையை, இந்த சவாலை எதிர்கொள்ள முடியும் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற பொழுது, நாங்கள் எதிர்பார்த்திருந்த, நாங்கள் உற்று நோக்கிய வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கு கூட இன்றைக்கு இந்த தொற்று நோய் வந்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நானே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், நானே நல்ல தலைமைத்துவத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றார். இந்த தலைமைத்துவத்திலே காணப்படுகின்ற மூன்று சிறப்பு அம்சங்களை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 3வது வசனத்தின் தொடக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வாயில் அவருக்காக திறக்கப்படுகின்றது. நானே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடியினால் இந்த வாயில் எனக்காக மாத்திரம் அது திறக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். ஒரு வழி இல்லை, இதற்கான தீர்வு இல்லை என்று வருகின்ற பொழுது இந்த தலைமைத்துவத்தை நாம் பின்தொடர்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுகிறது என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த தலைமைத்துவத்தில் இருக்கின்ற முக்கியமான காரியம் 10:3-4 வசனங்களிலே சொல்லுகின்றார், நானே உங்களை கூட்டி செல்லுகின்றேன், நானே உங்களை அழைத்து செல்லுகின்றவராயிருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாலே செல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நான் உங்களை வழிநடத்தி செல்லுகின்றேன், நானே உங்களை நிறைவான வாழ்வை நோக்கி, ஒரு தீர்வை நோக்கி, ஒரு குணமாக்குதலை நோக்கி நானே உங்களை வழிநடத்தி செல்லுகின்றேன், நான் உங்களுக்கு முன்னாலே செல்லுகின்றேன், உங்களுக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்,
உங்களுக்கு முன்னாலே நான் செல்கிறேன், நானே உங்களை கூட்டி செல்லுகிறேன் என்று ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் இயேசு முன் வைக்கின்றார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தலைமைத்துவ பண்பிலிருந்து வெளிப்படுகின்ற மூன்றாவது காரியம், எனக்கு பின்னாலே நீங்கள் வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். நான்காவது வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். எவ்விதமாய் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர முடியும்? நான்காவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என்னை எவ்விதமாக பின்தொடர முடியும் என்றால் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும், என்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சத்தத்துக்கு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், என்னை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இவ்விதமாய் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கவும் அவரை சரியாக அறிந்து கொள்ளவும் நாங்கள் முற்படுகின்ற பொழுதுதான் இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் சரியாக பின்பற்றி செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருமறை நமக்கு ஒரு அழைப்பினை முன்வைக்கின்ற பொழுது நாம் இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன வழி இருக்கிறது என்ற கேள்வி வருகிற பொழுது இயேசு சொல்லுகின்றார், நானே வாயிலாயிருக்கிறேன், இந்த வாயிலினுடாய் பிரயோசிக்கின்ற பொழுது உங்களுக்கு சரியான ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். எங்களை வழி நடத்த யார் எங்களுக்கு தலைவராக இருக்கிறார்? இவ்விதமான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு முன்னாலே யார் எங்களை வழி நடத்துவார் என்று கேள்வி வருகின்ற பொழுது நானே நல்ல வழிகாட்டியாயிருக்கிறேன், நானே உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக, இந்த இயேசு காட்டுகின்ற வழியிலே செல்லுகின்றவர்களாக, இந்த இயேசுவை நாம் பின்பற்றி செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு முன்னாலே இருக்கிற இந்த சவால்களிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து, மனதின் அங்கலாய்ப்புகளிலிருந்து நிச்சயமாய் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த உலக நாடுகள் பயந்து போயிருக்கிற இந்த தொற்று நோயின் அச்சுறுத்தலிலிருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகவே இந்த நல்ல மெய்ப்பனை, இந்த வாயிலை பின்பற்றி கிறிஸ்தவ விசுவாச சமூகமாக நாம் பின் செல்ல நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமாக. எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போமாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம். நாங்கள் வாழுகின்ற சூழல் பலவிதமான சவால்களை எங்களுக்கு முன்வைக்கின்ற பொழுது உம்முடைய வார்த்தைகள் வழியாய் நீர் ஒரு தீர்வினை நீர் முன்வைக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் வழியாய் நீர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கை நிச்சயத்துக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம். உம்முடைய வாயிலினூடாய் நாங்கள் பிரவேசிக்கவும் உம்முடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை பின்பற்றி செல்லவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழிநடத்தும். எங்களுடைய எல்லா பலவீனங்களோடும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 528வது பாடலை பாடு.
ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய தூயாவியின் நல்லுறவு, வழிநடத்தல், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நமக்கு அன்பானோடும், கடவுளுடைய பிள்ளைகள் யாவரோடும் எப்பொழுதும் சதாகாலமும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இன்றைய நாளிலும் இந்த வழிபாட்டிலே இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுமாக இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய செய்தியை நமக்கு தந்த கொல்லப்பீட்டின் தமிழ் திருச்சபையின் போதகர் அருள் திரு காண்டிபன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே ஒரு மாதத்துக்கு மேலாக வீடுகளிலே நாம் அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக எங்களுடைய வழிபாட்டை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதனாலே பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்களுடைய ஆலோசனைகளை தயவாக எஸ்எம்எஸ் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, நேரடியாகவோ, தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லங்களிலே பாதுகாப்பாகவும் ஆசிர்வாதத்தோடும் இருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். கூடிய விரைவிலே நாம் ஒருவரொரு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று உறுதியாக நம்புகின்றோம். அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்காக எங்களுடைய செபங்கள் எப்பொழுதும் காத்திருக்கின்றது. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக.